தோட்டில போடுறாங்க, பேர் வைக்கிறாங்க, நம்ம வீட்டுல ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. வயசுல புத்தி போற போத்த பாருங்க. அடச்சி முண்டா, நான் யார பத்தி சொல்றேன், நம்ம பொண்ண பத்தி பேசுறேன். ஓ அதுங்களா, நீங்க என்னங்க, அவளே ஒரு பச்சை புள்ள, அதுக்கு நேரம் காலம் வர வேண்டாம். என்னடி நேரமும் காலமும், என் பொண்ணு வயித்துல குழந்தை பிறந்தாத்தானே நான் என் வேலைகளை காட்ட முடியும். இப்ப ஒன்னும் செஞ்சிக்க முடியலையே. சரி சரி, கடவுளே வேண்டிக்கலாம், நல்லபடியா நடக்கும். அப்பா முருகா, என் பொண்ணு வயித்துல நீ வந்து என் வயித்துல பால மாத்தா தானே நான் அந்த சின்ன தம்பி குடிய கெடுக்க முடியும். அதுக்கான காரியத்தை உடனே செய்யலாம் முருகா, சீக்கிரம் செய்யலாப்பா முருகா. வாங்க வாங்க வாங்கம்மா. உங்களை அழைக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கே போயிருந்தோம், நீங்க கொடைக்கானல் போயிருக்கிறதா சொன்னாங்க. வந்ததும் கேள்விப்பட்டோம், குழந்தை விஷயமாச்சேன்னு உடனே புறப்பட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம், உள்ள வாங்க. பெரிய மனுஷினா இமய மலையாட்ட எதிர்த்தாப்புல நிக்கிற, என்ன அவமானப்படுத்துற மாதிரி புள்ள பெறாத மரடி கையில கொடுத்து சோறு விட்ட சொல்றியே, உன் பிள்ளைக்கு ஆழ்ச்சி நினைக்குமா? அம்மா அம்மா, நான் நினைச்சேன் நல்ல காரியம் நடக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்கியே, நடக்க கூடாதுன்னு நடந்துடுமோ நான் பயந்தேன். நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு, உத்தர பாக்கியமே இல்லாத கையில கொடுத்து சோறு விட்டு சொல்றாளே, நாளைக்கு அந்த புள்ள போசுக்குன்னு போயிட்டா ஒரு நீ வெளியே போ. நான் ஏண்டி போனும், அவளை போசு போ. பொரியா இல்லையா, நான் போக மாட்டேன். என்னமா இது, வந்த வீட்டுல வீண தகுறாரு, குழந்தை அம்மா கிட்ட கூட அவங்களே சேர விட்டுட்டு. வேண்டாக்கா, நீங்க தான் விட்டணும். ஐயோ எனக்கு பயமா இருக்கம்மா, நான் விட்ட மாட்டேன். பெத்தவ நான் சொல்றேம்மா, நான் பயப்படல. இந்த கையாலேயே குழந்தைக்கு சாதம் ஊட்டுங்கம்மா. இந்தாங்கம்மா உங்க குழந்தை, நீங்க நீங்களே சாதம் ஊட்டுங்கம்மா. சொல்லதை கேளுமா, சொல்லதை எனக்கு மறந்து வரலாமா, பயமா இருக்கு. கொடுக்க போறீங்க இல்லையா, குடிச்சு பெரிய பாத்திரத்துல யார தண்ணி தூக்க சொல்ற? அக்கா அக்கா விடா, என்னமா சீதம்மா, மோர்ல எலுமிச்சம்பழம் விட்டு கரைச்சு கொண்டு வாங்க. சின்ன தம்பி, அந்த பொண்ணு பொண்ணும் இல்ல, இப்போ கர்ப்பமா இருக்கா. கடவுளே, சீதா சீதா சீதா, ஒரு சந்தோஷ சமாச்சாரம், நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போதா. என்ன சொல்றீங்க, லலிதா கர்ப்பமா இருக்கா? என்ன சீதா சீதா சீதா, டாக்டர் வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன என்ன
என்ன பாருங்க நகருங்க. என்னது என்ன நடந்தது? ஒண்ணு இல்லப்பா, லலிதா கர்ப்பமா இருக்கான்னு சொன்ன, அப்படியே கண்ணை சுருவிச்சு மயக்கம் விழுந்துட்டா. சின்ன தம்பி கங்க்ராச்சுலேஷன். லலிதாவுக்கு என்ன வியாதியோ அதேதான் உங்க மனைவிக்கு. என்ன சொல்றீங்க? உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல லலிதாவின் உடல்நிலை பத்தி நான் எச்சரிக்கை பண்ண வேண்டியிருக்கு. என்ன டாக்டர்? அவளை பரிசோதனை பண்ணி பார்த்ததுல ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனால பலகீனமா இருக்கா. இந்த நிலையில பல பிரசவத்தை அவ தாங்குவாளாங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்கு. அதை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நான் மாத்திரை எழுதி தரேன், அதை தவறாம கொடுத்துட்டு வாங்க. அதோட சத்தான ஆகாரங்களையும் அவளுக்கு நிறைய கொடுக்கணும். இது எல்லாத்த விட முக்கியமானது, அவ மனசுல எந்த கவலைக்கு இடம் இல்லாம எப்பவும் சந்தோஷமா வச்சுட்டு. நானும் அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேன். ஞாபகம் வச்சுங்க. தெரியுங்களா அந்த பெரிய முண்டாடியும் கர்ப்பமா? லலிதாவுக்கு தலப்பிரசவமா இருக்கிறதுனால அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. என்ன சொல்றது இதுல? நாம என்னங்க சொல்றது? டாக்டர்மா என்ன சொன்னாங்க? அவ மனசுல எந்த விதமான கவலைக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப அவளே கேளுங்க, தனக்கு எங்க இருந்தா நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறாளோ அப்படியே செய்யுங்க. ஓகே லலிதா, உன் தலை பிரசவத்தை நீ பிறந்த வீட்டுலதான் பாக்கணுமா, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா நாங்க போய்தான் ஆகணுமா? போய்தான் திரும்பணும்னு அவசியம் கிடையாது. நீ எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பியோ அங்கே. நான் எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? உங்க அக்கா கூட இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப. அத சொல்லி அவங்கள போ சொல்ல வேண்டியது. என்னத்தான் நீங்க இப்ப அக்காவும் நானும் ஒரே நிலைமையிலதான் இருக்கோம். எனக்கு அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க, அவங்க கூப்பிடுறாங்க. அத பாக்குறப்போ அக்கா என்ன நினைக்கும்? தனக்கு அம்மா அப்பா இல்லையே, இருந்தா இப்படிதானே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஏக்கம் அக்காவுக்கு வந்துடும் இல்லையா? அக்காவை தனியா விட்டுட்டு நான் மட்டும் போலாமா? அவங்கிட்ட சொல்லிடு. நீங்க சொன்னதே லலிதா கிட்ட சொன்னேன், பேரு காலத்துல அவ இங்கே இருக்கணும்னு விரும்புறா. அவ விரும்புறதுனாக்கா நேத்து பிறந்த வரது அவளுக்கு என்னங்க தெரியும்? ஆயிரம்தான் இருக்கட்டும், இந்த நேரத்துல இந்த குடும்பத்தை அவளை விட்டு நாங்க நிம்மதியா இருக்க முடியுமா? கவலைப்பட வேண்டாம், நீங்க கவனிச்சுக்கிறத விட 100 மடங்கு அதிகமா இங்க அவளை பாத்துக்குவாங்க. யாருங்க பாத்துக்குவாங்க? அப்படி யாருங்க இங்க இருக்கறாங்க? பெத்தவ இருக்கறாங்க, பெத்தவளை பாத்து வர்றாங்க. மொட்டை மர நிழல் கொடுக்குமா? என் பொண்ணுக்கு தல பிரசவம், அவளுக்கு திடீர்னு ஏதாவது ஆபத்து வந்துருமா? இந்த பொண்ணை பெத்தவ அப்படி எல்லாம் பேசாத. வேப்பலன்னு சொன்னா வாய் கசந்துறவா போகுது. நல்லத பேசுற நேரத்துல கட்டடி பேசித்தானே தீரணும். அவ சொல்ற மாதிரி எங்க பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? மகடா அக்காவும் ஒரு வகையில மகத்தானே, நீங்க நல்லா பாருங்க. நான் மட்டும்தான் இப்ப இதோ இருக்கேனா? அக்காவும் தானே கூப்பிட வந்த இவங்க. இங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிட்டு இருந்தாங்கன்னா இதுங்களை மனுஷ ஜென்மங்களா மதிச்சு பேசலாம். அந்த பெருமனை இல்லாத இவங்க கிட்ட எப்படி
ஆயிரம் பேசுற அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னாடி என்ன கேள்விய கேட்டுப்புட்டேன்? என்ன கேட்ட? போக்கத்த மனுஷன் சொன்னியா இல்லையா? சொன்னேன். ஏண்டி அப்படி சொன்னேன்? சொன்னேன். பெரிய முதலி வீட்டுல புள்ளியும் பிறக்காது, பிறந்தாலும் வேலை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது காதலே வாங்காம வந்துட்டாரு. எனக்கு முன்னால கைய வீசிட்டு வண்டியில இருக்கு வந்துட்டாரு. ஏண்டி நானும் தான் எவ்வளவோ கேட்டேன், முதல்ல நம்ம பொண்ணு வரமாட்டேன்னு. பொண்ணு வரலன்னா சோட்ல உன குடுத்து அவளை இழுத்து கொண்டாந்து வண்டியில உட்காந்து வச்சிருக்கணும். அத நீயே செஞ்சிருக்கலாமே. இந்த ஆம்பளை நீங்கயே வந்தீங்க. இந்த ஆம்பளை இன்னொரு என்ன சொல்லாதே. சொல்லுவேன். எங்க சொல்லு பாப்போம். சொல்லுவேன். ஏங்க இவர் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நடு ரோட்லதான் கேக்கலாமா? வீட்டுக்குள்ள போய் அடிச்சுக்கோங்க. அப்ப கூட இவர் தான் தோப்பாரது, வேற விஷயம். இப்ப என்ன சமாச்சாரம்? ஏன்றா பெரியவ தோசி, அவளுக்கு கல்யாணமா இவ்வளவு வருஷமாயி ஒரு பிள்ளையும் பிறக்கல. அவ கண் பார்வை பட்டாலே நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஏதாவது வந்துரும். அதனால பிரசவத்தை நம்ம வீட்லயே வச்சுக்கணும். அத பொண்ணு அழைச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு நான் கதறேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊமை பார்த்த மாதிரி ஏம்பினாலேயே வந்துட்டாரான். ஏமா, நம்ம பெரியம்மா கண் பார்வை பட போறதுனால மட்டும்தான் நம்ம பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை நினைக்காதுன்னு உங்க அபிப்பிராயமா? ஆமாடா. நம்ம பண்ணிருக்கமே பண்ணிருக்கமே. இல்ல என்னடா பண்ணிருக்கே? சும்மாரியா ஏதாவது சொல்ல போறேன். பால் பவுடர்ல கலப்படத்தை கலந்து ஏயா ஆயிரக்கணக்கான குழந்தைங்க கைகால் வராம நூத்து கணக்கான குழந்தைங்க குத்துயிரும் குறையுமா போய் சேர்ந்திருக்குது. அந்த பாவத்தை நினைக்கும் போது உன்னுடைய பரம்பரை வளர ஒரு குழந்தை நினைக்குமா அவனுக்கு? அவன் சொல்றது சரிதான், நான் பண்ணிருக்கிறேன். எனக்கு பயமா தான் இருக்கு. இப்ப என் பேரை நினைக்கணும் மேடா, அதுக்கு நான் என்ன பண்றது? ஏரியா, நீ ஏங்கன வண்டியில நீ ஏரியா. ஊர்ல ஒரு கோயில் ஒரு குளம் விடப்படாது. உள்ள நந்திருக்கணும். ஏறு முருகா. யாயா வண்டி காரனை கூப்பிடுற, கடவுளை கூப்பிடுற, அதே ஏத்திக்க. ஏறாண்டி ஏறு. யாருங்க நீங்க? குடும்பத்துல கொடுத்தேங்கிறது உன் மனசுக்கு நல்லா தெரியும். நீயே மவ வயிற்றுல வந்து பிறந்து அத்தனை சொத்துக்கும் அதிபதியாகி என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா எங்க அப்பா. அப்படி நீ வந்து பிறந்துட்ட 1,00,000 ரூபாய்க்கு வைர பதக்கம் பண்ணி நான் உனக்கு சாத்துறேன். இது சத்தியம். ஆமாங்க, நான் சீதா தான். இனிமே
அவன் பேரை சொல்லிதான் எல்லாரும் என்ன கூப்பிட்டாகணும். இடையில ஒரு பேரு வந்துச்சுங்களே. என்னது? மலடி மலடின்னு எல்லாரும் என்ன சொன்னாங்களே. இனிமே யாராவது என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியுமா? நான் சீதா, நான் பெத்தவங்க, நான் பெத்தவன். ரொம்ப பொறி பார்க்க, ரொம்ப பொறி பார்க்க. ஆனா லலிதாவோட நிலைமை நினைக்கும் போதுதான். ஐயோ, என்னங்க அவளுக்கு? சின்ன தம்பி, நீ கொஞ்சம் இப்படி வாங்க. சீதாமா, லலிதா ஒண்ணுமில்லை. அவளுக்கு என்னமோ ஏதோ இந்த சமயத்துல மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. அவ சௌசியமா இருக்கு. இல்ல, நீங்க என்னமோ எங்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. லலிதாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, கொஞ்சம் லலிதா மாறிக்க வாங்களே. ஏன், நீங்க பாருங்களேன். சின்ன தம்பி, நீங்க இங்க பாத்துங்க. என்னங்க, என்னங்க இதெல்லாம்? ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல, எங்கிட்ட எதுவுமே சொல்லாம நீங்களா இப்படி தவிச்சிட்டு இருக்கீங்களே. போங்க, போய் லலிதாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, முதல்ல அங்க போய் பாருங்களேன். போங்களே, போங்க. சின்ன தம்பி, கூட வாங்க. என்ன சொல்ற? வாங்க. லலிதாவுக்கு எப்படி? ஒண்ணும் இல்ல, தைரியமா வாங்க. டாக்டர், நான் சொல்ல லலிதாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை இறந்தே தான் பிறந்துடுச்சு. அதனாலதான் இனிமேல் லலிதாவின் உயிர் காபத்து இல்ல. இதுல ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்னன்னா, ஏற்கனவே பலகீனம் அடைஞ்சிருக்க லலிதாவின் உடம்பு இந்த கடுமையான பிரசவத்தினால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். உடம்பு தேர மாத்திரை மருந்து டானிக் ஏளமா இருக்கு. அதோட சத்தான ஆகாரங்களை கொடுத்து அவ உடம்ப தேத்திடலாம். ஆனா அவ உடம்ப விட அவ இதயம் ரொம்ப பலகீனம் அடைஞ்சிருக்கு. எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட தாங்கும் சக்தி இப்ப அவ இதயத்துக்கு கிடையாது. சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க முடியாதுன்னா அவளுக்கு குழப்பம், இறந்து போற சமாச்சாரம் இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது. உங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. ஏன் டாக்டர், மயக்கம் தெளிஞ்சோட குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னோட என்ன? அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அடுத்த நிமிஷமே அவ போயிடுவாங்க. மயக்கம் தெளிஞ்சு அவ கண் முழிச்சு பாக்குறப்போ இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அவ பக்கத்துல கிடக்கிறத அவ பாக்கணும். அவ உடம்பு தேறி எந்த அதிர்ச்சியும் தாங்கக்கூடிய சக்தி அவ இதயத்துக்கு வரும் வரை. இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த என்னுடைய குழந்தை இறந்து போச்சு, இறந்து போச்சுன்னு நானு நீங்க என்னுடைய மனைவி மூணு பேரும் லலிதா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதைத்தானே டாக்டர் சொல்ல வரீங்க? ஒரு நிமிஷம் லலிதாவை நான் பார்க்க முடியுமா? லலிதா இப்பவே மயக்கம் தெளிஞ்சிருச்சு. ஆமா, மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் போங்க, போங்க, போங்க. என்ன லலிதாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, பரவாயில்ல. அப்படின்னா இப்போ ஒண்ணு ஆபத்து இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? அவளுக்கு குழந்தை பிறந்திருச்சா இல்லையா? குழந்தை பிறந்துருச்சு, பிறந்து இறந்து போச்சு. ஐயோ, தலத்தின் குழந்தையே அவளுக்கு தக்காம போயிடுச்சா? ஏற்கனவே அவளுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்களே. இப்ப இந்த பிரசவத்துக்கு அப்புறம் உடம்பு மட்டும் இல்ல, இருதயமே பலகீனமா போச்சு. என்ன சின்ன அதிர்ச்சி அவளால தாங்க முடியாம இப்ப இந்த குழந்தை இறந்த செய்தி கேள்விப்பட்டான்னா அவளுடைய உயிருக்கே ஆபத்து வந்துடும் டாக்டர் சொன்னாங்க. இப்ப இதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? அதை கேட்கறதுக்காக தான் அவங்க வந்திருக்கேன். இதுக்கு என்னங்க இவ்வளவு யோசனை? அவ மயக்கம் தெளியறதுக்குள்ள நம்ம குழந்தை கொண்டு போய் அவ பக்கத்துல போட்டு அவ கண்ணு முடிச்சு பார்த்ததும் இதுதாண்டி அம்மா உன் குழந்தைன்னு சொல்லிட்டா சரியா? எங்க லலியா மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சதும் என்ன பார்க்க வருவாள்? கண்டிப்பா பாப்பா. கொஞ்சம் இருங்க. வந்ததும் அக்கா உன் குழந்தை எங்கன்னு கேட்டா நாம என்னங்க பதில் சொல்றது?
சீதா நேரம் ஆகுதில்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு அதுதான் நாம் பெத்த பிள்ளை ஊரார் நம்புவாங்களா? சீதா, நாம உயிருக்குயிரா வளர்த்த லலிதா அவளுடைய உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவளை பத்தி கவலைப்படாம ஊரார பத்தி கவலைப்படுறியே. உங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த ஊரார் பேசுறத பத்தி? நாம் போற இடமெல்லாம் இவ மலடி, இவ தொட்டது தொலங்காது பட்டது வழங்காதுன்னு சொன்னாங்களே. அப்படி சொன்னவங்க முன்னால நான் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு தலை நிமிந்து நடக்கணும், நாம் பெத்தவங்கிற பெருமையை காட்டணும்னு துடிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் வாயாலே என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்ல சொல்றீங்களே. இது பாருங்க, நான் பெறாததுக்கு முன்னால இந்த உலகமெல்லாம் என்ன மலடின்னு செச்சு, நான் பெத்ததுக்கு அப்புறம் நீங்களே என்ன மலடியா இருக்க சொல்றீங்களே. என்னங்க, பல வருஷங்களுக்கு இல்ல காலத்துக்கும் இந்த குழந்தை லலிதாகிட்டே இருக்கட்டும், ஆனா இந்த குழந்தைய பெத்தவங்கிற பேரு மட்டும் எனக்கு தான் இருக்கணும். முடியாது, அதுதான் முடியாது. நீ குழந்தைய குடுக்காச்சு போனாலும் பரவாயில்லை, இந்த குழந்தைய பெத்தது லலிதாங்கிற பேரை நீ கொடுத்துதான் செய்யணும். என்னால முடியாது, முடியாது. நான் கடைசியா சொல்றேன், அவ குழந்தைக்கு குழந்தையா வளர்த்த லலிதாவுடைய உயிரா இல்ல நீ பெத்தவங்க பேரா? ஐயோ, எனக்கு பேரும் வேண்டாம்.